ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே சேனையே துதியுங்கள் தூதர்களே துதியுங்கள் தூத சேனையே துதியுங்கள் சூரிய சந்திரனே துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் சூரிய சந்திரனே துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் துதி கன மகிமை எல்லாம் அக்கினி கல்மலை துதியுங்கள் மூடு மணி பெருங்காற்றை துதியுங்கள் அக்கினி கல்மலை துதியுங்கள் மூடு மணி பெருங்காற்றை துதியுங்கள் மலைகள் மெழுதலை துதியுங்கள் பறவை பிராணிகளை துதியுங்கள் மலைகள் மெழுதலை துதியுங்கள் துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே வாலிப கண்ணியரே துதியுங்கள் பெரியோர் முதியோரே துதியுங்கள் வாலிப கண்ணியரே துதியுங்கள் பெரியோர் முதியோரே துதியுங்கள் பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதியுங்கள் பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதியுங்கள் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே 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 ஹல்லேலூயா அவரை ஆமென் அவரை வாடினால அடித்தார்கள் அதுக்கப்புறம் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஆமென் ஹல்லேலூயா அவ்வுந்த தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் ஆமென் ஹல்லேலூயா இப்படி எப்படி நாம் குணமாகிறோம் ஆமென் ஆமென் ஏசாயாவின் புத்தகம் 49:16 அவர் சொல்லியிருக்கிறார் இதோ உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் ஆமென் இந்த காயப்பட்ட தழும்புகளுக்குள்ளே அவர் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் ஆமென் ஆமென் அவரே நம்மளுக்கு பரிகாரியா இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையை அனுப்பி
அவர் நம்மளை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 107:20 சொல்லியிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்றும் வெறுமையாக திரும்புவதில்லை. இன்றைக்கு அவருடைய வார்த்தை வருகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவருடைய வார்த்தை வருகிறது, ஆமென், உனக்கு தெரிந்திருக்கிற எந்த வியாதியையும் நான் வர பண்ணேன். ஆமென், நானே உன் பரிகாரிய கர்த்தர். எவ்வளவு பெரிய வியாதி டாக்டர்ஸ் என்ன வேணும் சொல்லியிருக்கலாம், டாக்டர்ஸ் கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனாலும் தேவன், சர்வ வல்லமையில தேவன், நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். நம்மளை உண்டு பண்ணினவர், நம்மளை சிருஷ்டித்தவர் அவர். ஆமென், நம்மளை உள்ளும் புறவுமாக தெரிந்தவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி, நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் என்று வார்த்தை அனுப்பி அவர் குணமாக்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 33:6 நாம் வாசிப்போம். எரேமியா 33:6 நாம் வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நாம் வர பண்ணுவேன், தேடி வரும். ஆமென். அதுக்கப்புறம் அவர்களை குணமாக்கி, அவர்களை குணமாக்குவேன். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம், நம்ம சுகம் அடைகிறதுனால, சந்தோஷத்தினால அவரை துதிக்கிற சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். ஆமென், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர், ஆமென், நம்மளை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆமென், அவருடைய வார்த்தையாகிய சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், அதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, ஆமென், மாத்திரை போடும் போதெல்லாம், நிறைய நேரத்தில் நம்ம மாத்திரை போடுகிறோம், மாத்திரை போடுகிறதை பார்க்கலோ அதிகமாக ஆண்டோடு வாக்கு தத்தங்களை நாம் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது கர்த்தர், ஆமென், அதில் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆறாவது காரியத்தை நாம் பார்ப்போம். யோவான் 10:9 நாம் வாசிப்போம். யோவான் 10:9. யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல். ஆமென், ஆண்டவரே வாசல். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எதற்கு வாசல்? ஆசீர்வாதத்தின் வாசல் அவர் தான், ஜீவனின் வாசல் அவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. எனக்குள்ளே, அந்த வாசலுக்குள்ளே உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதன் உள்ளே புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென், அவன் மேய்ச்சலை கண்டடைவான். சங்கீதம் 23:2 அவர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீருக்கு கொண்டு போய் விடுகிறார், புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போய் விடுகிறார். ஆசீர்வாதத்தின் கதவுக்குள்ளே நம்ம உட்பிரவேசிக்கும் பொழுது, ஆமென், இயேசுவாகிய அந்த கதவுக்குள்ளே நாம் உட்பிரவேசிக்கும் பொழுது அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் நம்மளை கொண்டு போய் விடுகிறார். மேய்ச்சலை நாம் கண்டடைய முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் கதவு, ஆமென், அந்த கதவு இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கதவு இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த அதற்குரிய, அந்த கதவுக்குரிய சாவி நம்முடைய விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவாய், ஆமென், ஆண்டவரிடத்தில் அந்த கதவுக்குள்ளே உட்பிரவேசிக்கும் பொழுது, ஆமென், நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், பவுலும் சீலாவும் ஆண்டவரை, ஆமென், அந்த சிறைச்சாலையில் ஆராதித்தார்கள். சிறைச்சாலையில் எல்லாம் மிகுந்த பாடு அனுபவித்தவர்களாக ஆராதித்தார்கள். அப்பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆமென், தேவன் நம்ம அந்த அஸ்திபாரங்களை அசைக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாரும் செய்ய முடியாததை அவர் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாசிப்போம். ஆமென், லூக்காவின் புத்தகம் 11:9 லூக்கா 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்றைக்கு ஆமென், அந்த கதவை நாம் தட்ட வேண்டும். ஆமென், நிறைய நேரத்துல பூட்டு, ஆமென், என்னன்னா சாவி போட்டாலும் திறக்க முடியாம பூட்டு பூட்டி வச்சிருக்கிறார்கள்.
பூட்டு பூட்டி வச்சிருக்க, அதை யாராச்சும் திறந்தானா ஆமாம் அதை திறக்க முடியும். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. சரி, ஆனால் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார், உட்காவல் அறையில் இருக்கிறார். ஆண்டவர் தேவ தூதரை அனுப்பி திறந்தால் ஒழிய யாரும் திறக்க முடியாது. ஆமாம் ஆண்டவர் நம்மளுக்காக அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 சொல்லியிருக்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆமாம் திறந்த வாசலை ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார், அதை ஒரு திறாலையும் பூட்ட முடியாது. ஆண்டவர் திறந்தார்னா அதை யாரும் பூட்ட முடியாது. ஆமாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் பூட்டினார்னா அதை யாராலையும் திறக்க முடியாது. திறந்த வாசலை நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆமாம் ஏசாயா 45:4 அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 45:4 அவர் சொல்லியிருக்கிறார், அவர் இரும்பு ஆமாம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து என்று. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, அதோட அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார் என்று. ஆமாம் ஹல்லேலூயா. வெண்கல கதவு நம்ம திறக்க முடியாமல் நினைச்சி பார்க்க முடியாமல் அவ்வளவு பெருசாக இருக்கு வெண்கல கதவு, இரும்பு பூட்டு ஆமாம் இரும்பு தாழ்பால்கள். ஆமாம் ஆண்டவர் அதை திறப்பார். ஆமாம் ஹல்லேலூயா ஆமாம் ஹல்லேலூயா. தோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆமாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமாம் நம்மளுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து வைத்திருக்கிறார். ஆமாம் ஹல்லேலூயா. அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆமாம் ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பீலியாம் தீர்க்கதரிசி சபிக்க வந்தாலும் ஆண்டவர் அதை மூட விடலை, ஆசீர்வாதத்தின் கதவை அவர் மூட விடலை. அவர் திறந்தவராய் பீலியாமின் சாபத்தை ஆசீர்வாதமாக அவர் மாற்றினார். ஆமாம் ஹல்லேலூயா ஆமாம் ஹல்லேலூயா. மோசே அவர் பீலியாம் அதே வாயால் சொல்லியிருக்கிற, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் என்று. ஆமாம் ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். ஆமாம் ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 குறிப்பை நாம் பார்ப்போம். 1 Corinthians 15:10 பார்ப்போம். 1 Corinthians 15:10 அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எப்படி சொல்லியிருக்கிற, முதலாவது ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன். ஆமாம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளை பார்த்து யாராச்சும் எப்படி இருக்கீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க சிஸ்டர்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஏதோ இருக்கேன் பிரதர், ஏதோ இருக்கேன் சிஸ்டர், இல்லைனா வெறும் இருக்கிறேன். பவுல போஸ்டனும் யோபுக்கு அடுத்து மிகுந்த உபத்திரவப்பட்டவர், அவர் எப்படி சொல்லுகிறார் பார்ப்போம். ஆமாம், நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன். ஆமாம், நான் இருக்கிறது, இது வரைக்கும் நான் இருக்கிறது, என்னை தாயின் கருவில் கண்ட தேவன் இது வரைக்கும் என்னை கொண்டு வந்தது தேவ கிருபையால் கொண்டு வந்திருக்கிறார். நான் இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிறேன். ஆமாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம். ரோமர் 5:8 அவர் சொல்லியிருக்க, 8:9 அவர் சொல்லியிருக்கிறார், நம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மளை நேசித்தார். ஆமாம். அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய நம்மளை மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஆமாம். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறது அவர் நம்மளை நேசித்தபடினாலே, நல்லவர்கள் என்பதினாலே அல்ல, அவர் கிருபையாய் நம்மளை நேசித்ததினாலே அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமாம். அந்த ஆமாம் நம்பிக்கையோட ஆமாம் ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட அந்த சந்தோஷத்தோட ஆமாம் ஹல்லேலூயா. நாம் இருக்கிற ஆமாம் நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன். ஆமாம் ஹல்லேலூயா. சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சரீர பிரகாரமாக ஆமாம் நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஒரு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா யாராச்சும் மற்றவங்களை பார்த்து நம்ம ஏதாச்சும் எனக்கு ஒரு காப்பி போட்டுத்தாங்க, இல்லை ஒரு சுடு தண்ணி தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் கழித்து போகிறேன், இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறதல்ல. அவர் 2 Corinthians 12:9 அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அதோடு அவர் நிறுத்தி விடுகிற,
அவர் சொல்லுகிறார், பலவீனத்திலே என் பலம், என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். ஆமென். எவ்வளவு பலவீனம் என்பது அல்ல, அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பலன் நம்மளை தூக்கி சுமக்கும். ஆமென். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் என்ன வேணா சொல்லலாம், நம்மளுடைய பலவீனத்துல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார், டாக்டர்ஸ் அவரை சொல்லிட்டாங்க நீ வாழவே மாட்டே, நாள் குறிச்சிட்டாங்க, கொஞ்ச நாள்னா இதுக்கு மேல நீ வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவர் விடலை. ஆண்டவரை பிடிச்சி, ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஜீவனை தாங்க, எனக்கு இன்னும் நிறைய நாள் நான் வாழணும், ஆண்டவர் உமக்காக வாழணும் என்று சொல்லி அவர் அனுதினமும் அவர் திருவிருந்து எடுத்தாராம். அவருடைய வீட்டில் அவருடைய குடும்பமாக திருவிருந்து எடுத்தாராம். இன்றைக்கு டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற விடத்தில் அவர் ஜீவனோடு இருக்கிறார், ஆண்டவருக்கு அமேன் சாட்சியாக இருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டாக்டர்ஸோட வார்த்தைகள் அல்ல, நம்மளை உண்டாக்கினவருடைய வார்த்தைகள். அமேன். ஹல்லேலூயா. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அமேன், அவருடைய வார்த்தை நம்மளுக்கு ஜீவன் தருகிறதா இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும், என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். அமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் வியாதியின் மத்தியில் வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும், பூரணமாக விளங்கும். அமேன். ஹல்லேலூயா. அமேன். அந்த வியாதிகள் அமேன் ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு அமேன் தேவன் தாங்கிக் கொள்வதற்கும் தப்பித்துக் கொள்ள வழி செய்கிற தேவனா இருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. பூர்ணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 9:8 நாம் வாசிப்போம். மேலும் நீங்கள், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயோ. முதலாவது அவர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றிலும். இரண்டாவது, எப்பொழுதும் சம்பூர்ணமாய், சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக, பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில், தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும், சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய், பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும், எல்லா நேரத்திலும், எல்லாவற்றிலும், எல்லா செய்கிற எல்லா காரியத்திலும், கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும். ஆமென். எல்லா நேரத்திலும், ஏதோ ஒன்றெண்டு நேரம் அல்ல, எல்லா நேரத்திலும். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு எப்பப்போ துறவு வெட்டினானோ, எப்பப்போ துரத்துனாங்களோ, எப்பப்போ துறவு வெட்டினானோ, அப்போ எல்லா நேரத்திலும் ஆண்டவர் அவனோடு இருந்து ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எல்லாவற்றிலும், எல்லா நேரத்திலும், எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கும்படியாக, சம்பூர்ணமாக. ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் அவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தான். எப்போதுமே சம்பூர்ணமாயும் அது சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாயும், சகலவித நற்கிரியைகளில் நம்ம பெருகணும். அவன் பெருகிறது. அவன் ஆண்டவர் முதலாவது ஆதாமாய் ஆசீர்வதித்ததே, நீங்கள் பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். அவன் நம்மளை பழுகி பெருகு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவன் ஹல்லேலூயா. அப்படி இருப்பதற்காக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளை, சகலவித கிருபை, ஏதோ கொஞ்சம் கிருபை அல்ல, சகலவித அவர்கிட்ட இருக்கிற சகல கிருபைகளை அவர் நம்மளுக்கு அருள்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இருக்கிறது அமேன் தேவனுடைய கிருபையாலே இருக்கிறேன். அமேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையாலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நிலைமைக்கு அமேன், எந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்தது தேவனுடைய கிருபையாலே. அமேன். ஹல்லேலூயா. அமேன். புழுதியில் இருந்தோம், குப்பையில் இருந்தோம், நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருந்தோம், தேவன் நம்மளை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும். ஆமேன். யாருமே நம்மளை நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல, நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது நம்ம வாசித்தோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அமேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அமேன். ஹல்லேலூயா. அதனாலனா அவர் அமேன் நம்மளை, நான் இருக்கிறது, நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன், நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன் என்று காரணம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நேற்றும் இருந்தார். அமேன். இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் இருக்கிறார். அமேன். நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் அவர் ஏந்தி இருக்கிறார். அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறதில்ல, தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், என்னுடைய காலில் வெகு நாளாய்
புண் இருந்துச்சு. டாக்டர் சில தவறான மருந்துகள் கொடுத்ததுனால புண் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு சுகமாயிருக்கு, சில மாதங்களாய் சுகமாயிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, ஆமென், ஹல்லேலூயா. டாக்டர் சுகமாக்கல, டாக்டர் சுகமாக்கல, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஆமென், எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனம் வரும், போகும். ஆமென், சுகத்தை தருகிறவர் தேவன், நம்மளை உண்டாக்கினவர் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உள் எந்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. டாக்டர்ஸ்லாம் எக்ஸ்ரேனா பார்க்க முடியும். ஆண்டவர், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மளை அப்படியே பார்க்குறார். உள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன செயல்பாடு, என்ன சரிப்படுத்தணும் என்பது எல்லாவற்றையும் பார்த்து அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாத்தையும். ஆமேன், நினச்சி பாருங்கள். நிறைய நேரத்தில் ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது, ஹார்ட் பீட் ஸ்லோவாக அடிக்குதுன்னா ஆண்டவர் ஒரு புதிய இதயத்தை வைக்கிறார். ஆமேன், ஆமேன். அது போல் கேஸ் ஓவராக இருக்குது, கேப்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார், புதிதாக வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சுகர் அதிகமாக இருக்குது, அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னால் எல்லாவற்றையும் அவர் பழசெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசாக வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நானே உன்னை, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், அவருடைய நீதியின் கரத்தினால், அவருடைய கரத்தினால காயப்பட்டு அவருடைய தழும்புகள் உள்ள கரத்தினாலே நம்மளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம் யாவரும் நம்முடைய தலைகளை சாய்த்து நாம் ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர், ஆமென், இன்றைக்கு அவர் இருக்கிறார், அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஜீவனுள்ள தேவனாய், நம்மளுக்கு சுகம் தருகிற தேவனாய், நம்முடைய ஆமென் ஆசீர்வாதத்தின், ஆமென், வாய்க்கால் ஆசீர்வாதத்தின் கதவாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். லோரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹரி சுத்தரே, உமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, லோரே, ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவர், நீர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்தரே, லோரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹரி சுத்தரே, நானே, நான் நானே உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய மீறுதல்களை ஆமென் என்னாதிருப்பேன் என்று சொன்னவர் நீங்க ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு மூன்று பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவருடைய மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, லோரே, ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க தான் எங்களுடைய பரிகாரி ஆண்டவரே, இங்க தான் எங்களுடைய வாசலா இருக்கிறீங்க. லோரே, ஹல்லேலூயா. நான் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் நீங்க என்ன கொண்டு வந்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. லோரே, ஹல்லேலூயா. நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை. லோரே, சத்துருக்கு முன்பாக அந்திய உருவாக்குகிறது நீங்க ஆண்டவரே. லோரே, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வளம் பொழுது ஆவியானவர் எங்களுக்காக கொடி ஏற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உமை ஸ்தோத்தரிக்கிறோம். லோரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக எங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறீர். ஆமென். எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறீர். அற்புதங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறீர். விடுதலை தருகிறவராக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமையை நோக்கி பார்க்கிறோம், உமையை நோக்கி பார்க்கிறோம். கண்மலை பிளந்து தண்ணீரை தருகிறவராக இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறீர். அன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு அதை செய்தீரானால் இன்றைக்கு எங்களுக்கும் அதை செய்வீரையா. இந்த கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதி உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு இருப்பதாக, உடைய பிள்ளைகளோடு ஆசீர்வதியும் கிருபையினால் முடிக்கொள்ளும் அற்புதமாய் நடத்தும். உமக்குள்ளே பலனடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய். முன்னேறி செல்ல கிருபத்தார் பெரிய காரியங்களை செய்தும். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும். எங்களது கிளை சபையின் முகவரி:
பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, என் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கு.